உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை நிஜம் தொலைக்காட்சி மூலமாக இந்த வேத வசனத்தினுடைய வார்த்தை விசேஷித்த வார்த்தையாக கொடுக்கப்படுகிறது. அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன். நீங்கள் பார்க்கறது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு 10 பேருக்காவது இந்த விசேஷித்த வார்த்தை ப்ரோக்ராமை வாட்ஸ்அப்லேயோ இல்லை இதுலேயோ நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கு. அவர்களும் இந்த வார்த்தையை கேட்டு கர்த்தரிடத்தில் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் 1:3 பின்னால் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் வரை நம்முடைய வாழ்க்கை ஜெயமாயிருக்கும். கர்த்தர் ஒரு மனிதனை விட்டு தூரம் போவாரையானால் அவனுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை பார்க்க முடியாது. யாரோடு கூட கர்த்தர் இருக்கிறாரோ அவர்களுடைய காரியம் ஜெயமாய் அமைந்தது. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் குழியில் கடக்கும் பொழுதும் அவன் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதும் கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார், யோசேப்பின் காரியம் ஜெயமாயிருந்தது. அப்படியானால் கர்த்தர் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் மாத்திரமே நம்முடைய காரியம் ஜெயமாயிருக்கும். ஒருவேளை கர்த்தர் நம்ம விட்டு தூரமாக இருப்பாரையானால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிறோமா அல்லது கர்த்தர் நம்ம விட்டு தூரமாக இருக்கிறாரா? கர்த்தர் தூரமாக இருப்பாரேயானால் நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்வது தான் இதனுடைய அர்த்தம். நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் நம்மை நோக்கி நம்ம பக்கத்துக்கு வருவதற்கு திரும்புவாரேயானால் நம்முடைய காரியம் ஜெயமாக இருக்கும். வழியிலே சென்று கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல வந்து நின்றார். நின்று அண்ணார்ந்து பார்த்தார், மேலே இருக்கிற சகேயுவை கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிற்கு வருவேன் என்று சொல்லி அவன் வீட்டுக்கு திரும்புகிறதை பார்க்கிறோம். அவருடைய பிரயாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டு, போக வேண்டிய இடத்தை ஸ்டாப் பண்ணிட்டு சகேயுவின் வீட்டுக்கு திரும்புகிறார். என்ன ஆச்சு முடிவு? சகேயுவின் வீட்டுக்கு கர்த்தர் திரும்பி போகிற போது இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் திரும்புவாரேயானால் உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகும். இயேசு கிறிஸ்து நடந்து போய்கொண்டிருக்கிறார், திடீரென்று நிற்கிறார். நின்று அவர் அவனை அழைத்து வர சொல்லுகிறார். யாரை? பரிதிமேயு என்கிற கண்பார்வை இழந்தவனை. போய்கொண்டிருக்கிறவர் நிற்கிறாரு, அவனை வர சொல்கிறாரு. எப்போ பரிதிமேயு இயேசுவின் இடத்துல வருகிறானோ அவன் பார்வை பெறுகிறான். எனக்கு அருமையான தேவஜனமே, போய்கொண்டிருக்கிறாண்டவர் திரும்பி சகை வீட்டுக்கு போனார். போய்கொண்டிருந்தவர் நின்றார், அவனை அழைத்து வர சொன்னார். இன்னைக்கு அதே கர்த்தர் தான் இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார். எப்படி? உங்களிடத்தில் திரும்புவேன். எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரு நல்ல ஒரு வார்த்தை. தூரத்தில் இருக்கிற ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் பக்கமாய் திரும்ப போகிறார். அந்த வசனத்தில் முன்னால் ஒரு எழுத்து ஒரு வேர்டு போட்டிருக்கிறது, நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நானுக்கு முன்னால் ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது, அப்பொழுது. அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுதுனா
எப்பொழுது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த வசனம் அழகாக சொல்லப்படுகிறது. என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். முதல்ல ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். நாம் ஆண்டவரிடத்துக்கு திரும்புவோமேயானால் ஆண்டவரும் நம் பக்கமாய் திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முதல்ல கர்த்தர் நம் பக்கமாய் திரும்ப வேண்டுமானால் நாம் அவர் பக்கம் திரும்பணும். இன்றைக்கி ஏசப்பா கிட்டே இருக்கிறோமா, அவரை விட்டு தூரமாக இருக்கிறோமா, ஊழிய பாதையில் இருக்கிறோமா, ஊழிய பாதை விட்டு தூரமாக இருக்கிறோமா? வசனம் தெளிவாய் சொல்கிறது, நீங்கள் என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்களிடத்தில் திரும்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கி அநேகர் ஊழியத்தை விட்டுட்டு எங்கேயோ போகிறோம், ஆண்டவர் சொன்னதை விட்டுட்டு எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, உனக்கு கொடுத்த அழைப்பை நீ அல்லல் தட்டி கொண்டு தூரமாய் போவாயானால் கர்த்தர் உன் பக்கமாய் திரும்ப மாட்டார். எத்தனை முறை கர்த்தர் நம்மை இப்படிப்பட்ட காரியத்தில் சோதிச்சிருக்கிறாரு. ஆண்டவரை விட்டு தூரமாய் போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் வந்த வேதனை என்ன? ஊழியத்தை விட்டு போகும்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை காரியங்களை அனுமதிச்சிருக்கிறாரு. இதுக்கப்புறமும் கர்த்தர் பக்கமாய் திரும்பாமல் இருப்போமையானால் அவர் நம் பக்கமாய் திரும்ப மாட்டார். அவர் நம்மை நோக்கி திரும்புவாரையானால், நம்மிடத்தில் திரும்புவாரையானால் நம்முடைய வாழ்க்கை ஜெயமாய் அமையும். கருமையான தேவஜனமே, உலகத்துக்கு ஓடுனது போதும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல ஒரு பணியை, சுவிசேஷம் அறிவிக்கிற காரியத்தை, கர்த்தர் நமக்கு கொடுத்த திறமைகளையும் தாளந்துகளையும் ஆண்டவர் நாமத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு திரும்புவோம். அதுதான் கர்த்தரிடத்தில் திரும்புறது. காணிக்க மாத்திரம் கொடுக்கிறது கர்த்தரிடத்தில் திரும்புறது ஆகிடாது. கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். வேதவசனம் செழியாக சொல்கிறது, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அவரிடத்தில் வாங்க, அவருடைய காரியத்தை செய்வோம், அவருடைய ஊழியத்தை செய்வோம், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவரிடத்தில் நம்ம திரும்புவோமேயானால், நம்ம எப்போ திரும்புகிறோமோ அதே டைமில் ஆண்டவர் நம்மிடம் திரும்புகிறார். எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை, நீங்கள் என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்களிடத்தில் திரும்புவேன். கர்த்தர் நாம் திரும்பினா கர்த்தர் நம்மிடத்தில் திரும்புகிறார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை பார்க்கலாம், சந்தோஷத்தை பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவீங்களா, நான் எங்கே இருக்கிறேன், ஆண்டவர் பக்கமாய் திரும்பி இருக்கிறேனா, ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையில் இந்த ஜீவ காலத்தில் ஆண்டவருடைய சேவையை செய்ய நான் இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் திரும்புங்க, அவர் உங்கள் பக்கமாய் திரும்புவார். அவர் திரும்பினால் அதுக்கப்புறம் யாரும் உங்களுக்கு எதிராக இருக்க முடியாது. மனுஷன் யாரும் எதிர்த்து உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிப்போமா. என்னை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கூட ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க. நான் உங்களிடத்தில் திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்ற வார்த்தையின்படி தகப்பனே, அப்பா, நீர் எங்கள் பக்கத்தை திரும்ப போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் பக்கமாய் திரும்புவதற்கு முதல்ல நாங்கள் உங்கள் பக்கமாய் திரும்பணும் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, உம்மை விட்டு தூரமாக இருப்போமே ஆனால், என்னுடைய செயல்கள் உமக்கு தூரமாக இருக்குமே ஆனால், எங்களுடைய உழைப்பு உமக்கு தூரமாக இருக்குமே ஆனால், எங்களுடைய நீர் எங்களுக்கு கொடுத்த திறமைகள் தாளந்துகள் உமக்கு தூரமாக இருக்குமானால், இன்றைக்கு உம் பக்கமாய் நாங்கள் திருப்புகிறோம் ஆண்டவரே. உடல் உழைப்பை உம் பக்கமாய் திருப்புகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய திறமைகள் தாளந்துகளை உம் பக்கமாய் திருப்புகிறோம் அப்பா. எங்களுடைய செயல்கள் எல்லாம் உம் பக்கமாய் நாங்கள் திருப்புகிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளான எல்லாவற்றையும் உம்முடைய நாம மகிமைக்காக, உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்காக உங்கள் பக்கமாய் திருப்புகிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்கிறாங்களோ அத்தனை பேர் பக்கமாய் ஆண்டவர் நீர் திரும்ப போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தோல்விகளையும் என் தேவனாகிய கர்த்தர் ஜெயமாக மாற்றப்படுறதற்கு
அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கண்ணீரின் வாழ்க்கை ஆண்டவரே ஆனந்த கழிப்புள்ளதாக மாற பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். வியாதிகள் பிள்ளைகளை விட்டு மாறுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிரச்சனைகள் சோர்வுகள் எல்லாம் உம்பக்கமாய் திரும்புகிற வேலைகளை எல்லாம் மாற போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இளைய குமாரன் தகப்பன் பக்கமாய் திரும்பும் பொழுது, அவன் தூர தேசத்திலிருந்து தகப்பன் பக்கமாய் திரும்பும் பொழுது அவனுக்கு ஒரு மேலான ஒரு மறுவாழ்வு கிடைத்தது. அதுபோல உம்பக்கமாய் திரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவர் நீரும் திரும்பி பிள்ளைகள் வாழ்வை செழிக்க பண்ண போறதற்காக நன்றி. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நான் உங்கள் இடத்தில் திரும்புவேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர் இடத்துல நீங்கள் அவர் பக்கமாய் திரும்பிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் உயர்வை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.